ப்ளீஸ்டா எனக்கு அந்த M4 மட்டும் வந்துட்டு கேரண்டடா கொடுத்து. ஓகே வேற மாதிரி. ஹலோ மக்களே, நான் தான் விபின். நம்ம பிஜிஎம்ல இன்னைக்கு புது கிளாசிக் கிரேட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கிளாசிக் கிரேட் தான் நம்ம ஓப்பன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஓப்பன் பண்றேன், எனக்கு இதாவது கிடைச்சிது அப்படின்னா நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளாசிக் கூப்பன் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு. பாப்போம் இந்த கிளாசிக் கிரேட் நான் ஓப்பன் பண்றதுக்கான ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்துட்டு இதுக்குள்ளடி M4 ஸ்கின் இருக்கு. ஆக்சுவலாக M4 ஸ்கின் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா வந்துட்டு இந்த கலெக்ஷனில் ஸோ இந்த எக்ஸிபிஷனில் சாரி ட்ரெஷரில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த M4 வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆகும். இதுலேருந்து இந்த கில் ஃபீடு இதெல்லாம் வந்துட்டு நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிக் கிரியேட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நம்ம கிரியேட்டை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த அவுட்ஃபிட்டு, இந்த ஹெட்கியரு, இந்த இஸி இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த கிளாசிக் கிரியேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒர்த்தெல்லாம் வந்து கிடையாது. ஓகே, பேசிக்கான ரிவார்ட்ஸ் தான். இந்த M4 ஸ்கின் மட்டும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றபடி வந்துட்டு மற்ற ஸ்கின்னெல்லாம் வந்துட்டு ஓகே ஆவரேஜான ஒரு ஸ்கின் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த சோல்ஜர் கிரியேட் இருக்குல்ல, இந்த சோல்ஜர் கிரியேட்டில் வந்துட்டு ஒரு ரெண்டு கிரியேட் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறோம். இதுதான் வந்துட்டு நம்ம இன்னையோட யூஸ் பண்ண போகிற ட்ரிக். ஓகே, லெட்ஸ் கோ மக்களே. பாருங்க, கிடச்ச வாய்ஸ் பாய்க்க திரும்ப திரும்ப கிடச்சிது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை கூப்பன்லேயே வந்துட்டு ஒன்று ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இதே தான் வந்துட்டு கிளாசிக் ரேட்லேயும் கிடைக்க போகுது, இந்த டைம் லிமிடெட் டைம் லிமிடெட் அப்படின்னு. ஸோ ஓகே, இனிமேல் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு டைமாக வந்து பார்த்தீங்கன்னா 10 டைம் கிரியேட்டர் 10 டைமாக வந்து ஓப்பன் பண்ணோம். லெட்ஸ் கோ மக்களே. நீங்கள் இந்த கிளாசிக் ரேட் ஓப்பன் பண்ணிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் ரிவார்ட் கிடைச்சது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு 10 வந்துட்டு என்னடா இங்கே டைம் லிமிட் சுத்த கூட இல்லை மக்களே. ஓகே ஓகே, நமக்கு வந்துட்டு ஒரு பெர்மனண்டான அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் பெர்மனண்டாக ஒரு 10 கிரியேட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பெர்மனண்ட் ரிவார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பெட்டர் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. லெட்ஸ் கோ அனதர் 10. நம்ம இது டைம் லிமிட்டட் கூட கிடைக்கல. ஸோ ஓகே, இனிமே வந்துட்டு பரவாயில்ல, 50 கூப்பன்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு கேரண்டடாக ஒரு ரிவார்டு வந்து கிடைக்கும். அதில் வந்து M4 கிடைச்சது அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நான் இந்த கிளாசிக் கிரியேட் ப்ரீமியம் கிரியேட்லாம் வந்து பார்த்துட்டு நமக்கு நமக்கு எப்போ வந்துட்டு நல்ல ரிவார்டு கிடைக்குது அப்படின்னா எப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு 50 கிரியேட்டுக்கு மேலே ஓப்பன் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல ரிவார்டு வந்து கிடைக்குது. லெட்ஸ் கோ ஃபார் அனதர் 10 மக்களே. ஓகே, டைம் லிமிடெட் எல்லாமே டைம். ஓகே, பட் இங்கே வந்துட்டு எப்பிக்கில் ஆனால் இந்த கிடைச்ச ஸ்கின்னே தான் வந்துட்டு திரும்ப திரும்ப கிடைச்சிட்ருக்கு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 30 கிரியேட்டாக 40 கிரியேட்டாக ஓப்பன் பண்ணிட்டோம். எனக்கும் மறைக்குது மக்களே. ஆகி ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு பெர்மனன்ட் ஹெல்மெட் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல மக்களே, இந்த கிரியேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கம்மியாக தான் வந்து இந்த டைம் லிமிடெட் ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. மற்றபடி வந்துட்டு பெர்மனன்ட் ரிவார்ட்ஸ் நிறையவே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் என்னன்னா அது கிடைச்ச ரிவார்டு தான், ஆல்ரெடி வந்துட்டு நம்மகிட்ட இருக்கிற ரிவார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எகேன் எகேன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. எனவே இந்த M4 கிடைக்கிறது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் கோ ஃபார் அனதர் 10 மக்களே. M4 கிடச்சது அப்படின்னா உண்மையில ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். கொடுக்க மாட்டேங்கிறானுங்களே. நம்ம ஒரு 100 கூப்பன்ஸ் வரைக்கும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு மக்களே, எப்படியும் வந்துட்டு கிளாசிக் ரேட்டில் கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு நல்ல ரிவார்ட் எதுவுமே வந்துட்டு எனக்கு கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு. ஓகே, எகெயின் ஒரு பெர்மனன்ட் அவுட்ஃபிட் கொடுத்துருக்காங்க மக்களே. நைஸ். ஓகே, வெஸ்ட்லாண்ட் சாம்ராய் செட். பரவாயில்ல, ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணுறப்போ இது வந்துட்டு ஓகே ஒரு ஒரு டீசெண்டான கிரியேட் ஓப்பனிங் மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. லெட்ஸ் கோ. என்னடா ப்ளீஸ்டா, எனக்கு அந்த M4 மட்டும் வந்துட்டு கேரண்டடாக கொடுத்து. ஓகே வேற மாதிரி, நம்ம எதுக்கு ஓப்பன் பண்ணமோ அது கிடச்சிச்சு மக்களே. ஃபைனலி த்ரோன் ட்ரூப்பர் M416 ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிது. ஓகே, ஒரு M4 ஸ்கின் வந்துட்டு ஆட் ஆகிடுச்சு நமக்கு. நமக்கு எத்தனை கிரியேட் ஓப்பன் பண்ணோம்? ஓகே, டோட்டலாக வந்துட்டு 80 ஓப்பன் பண்ணிட்டோம். 100 ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு 2 டைம் வந்துட்டு இந்த கேரண்டட் ரிவார்ட்ஸ் ஓப்பன் பண்ணலாம். லெட்ஸ் கோ. ஆக்சுவலாக பேசிக்காக வந்துட்டு இந்த கிளாசிக் கிரியேட் எனக்கு கொஞ்சம் லக்காக இருக்கிற மாதிரி வந்து தோணுது மக்களே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீல் ஆகுதா இந்த கிரியேட் ஓப்பன் பண்ணி பார்த்து? எனக்கு அப்படி தான் தோணுது. ஓகே, யூஸி ஸ்கின் ஆல்சோ. வேற மாதிரி மக்களே, வேற மாதிரி. சீரியஸ்லி ஆல்மோஸ்ட் எல்லா ரிவார்டுமே வந்துட்டு கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். அந்த எஸ்டோல்கே ஸ்கின் மட்டும் வந்துட்டு கிடைக்கல, மற்றபடி ஆல்ரெடி எல்லா ஸ்கின்னுமே வந்துட்டு நமக்கு கிடைச்சிது. நைஸ். ஓகே, மறுபடியும் ஒரு பெர்மனன்ட் ரிவார்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிவார்டு நமக்கு கிடச்சிது மக்களே. இந்த இது கிடச்சிது, இது கிடச்சிது, இது கிடச்சிது, இது கிடச்சிது, M4 கிடச்சிது, இதெல்லாம் ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு.
இந்த பேக் பேக் ஆல்ரெடி இருந்துச்சு, எஸ்டோல்கி எஸ்கேஎஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அவுட்ஃபிட் கிடச்சிது. ஓகே, நல்ல கிரியேட் ஓப்பனிங் நமக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு. இனிமே இது இந்த ஹெட் கியர் கிடைச்ச அவுட்ஃபிட்டே திரும்ப கொடுத்துருக்காங்க நமக்குலே. ஓகே, லெஜண்ட் ஆஃப் த ஜார்ட் செட்டா. ஆனால் இந்த அவுட்ஃபிட்லாம் வந்துட்டு எனக்கு நேரமே கிடச்சிது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம கேம்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ மக்களே, என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது ஒரு டீசெண்டான கிரியேட் ஓப்பனிங், டீசெண்டில் ஒரு நல்ல கிரியேட் ஓப்பனிங் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ எனக்கு கிளாசிக் கிரியேட் ஓப்பன் பண்ணி நல்ல ரிவார்ட்ஸ் கிடச்சிது. உங்களுக்கு கிளாசிக் கிரியேட் ஓப்பன் பண்ணி என்ன கிடச்சிது அப்படின்னு அதை கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். ஸோ நீங்கள் எந்த கிரியேட் ஓப்பன் பண்ண போகிறீங்களா அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.